எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தமிழ் சமயங்களும் கலந்திருக்கும் கிறிஸ்தவம் அப்படிங்கிற தலைப்பில் மூணாவதாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து கிறித்துவம், கடவுள், த்ரீ ஒன் காட், ட்ரைனிட்டி அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து ஐநவத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, அருவே உருவே அருவுருவே அப்படின்னா, கடவுள் வந்து அருவேனா ஒரு உருவமே இல்லாதவர், அருவுருவே அப்படின்னா உருவம் இருந்தும் இல்லாதவருமாய், உருவேனா உடலை எடுத்தவருமாய் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இதே இதை சைவத்தில் பரம், அவரம், பராபரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இதை கிறிஸ்தவத்தில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரே கடவுளை வந்து நாம் வந்து எல்லாரும் பிரித்து பிரித்து பார்க்குறாங்க. ஆனால் கடவுள் வந்து ஒன்று தான். அபியாம் அபியுமாகி, அர்க்கமாய் பெருக்கமாகி, பாவிய தீக்கும் பரமனான் பிரமனாகி, பழி என்பதற்கு இலக்கணமாய் தானே பலியானார் அப்படின்னு நம்ம சைவத்தில் வரும். அப்போ பாவம் தீர்க்கும் பலியானார் அப்படிங்கிறதான் அதோட பொருள். மனிதர் குலத்தோட பாவத்தை தீர்க்கிற தானே பலியாகிவிட்டார் கடவுள் அப்படிங்கிறதான் அது வந்து சைவ வேதம் வந்து சுட்டிக்காட்டு. அதே இதுதான் வைணவமும் ரொம்ப அழகாக சுட்டிக்காட்டு. மொத்தத்தில் இதில் இயேசுநாதர் வந்து ரொம்ப அழகாக இந்த வேதங்களில் தெரிகிறார். இயேசுநாதர் சொல்வார், வேதங்கள் என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறது அப்படின்னு. உலகத்தில் உள்ள எல்லா வேதமும் இயேசுநாதரோட கோட்பாடு இல்லாமல் இல்லை. இயேசுநாதர் எல்லா வேதத்திலையும் இருப்பார், மறைஞ்சிருப்பார். எல்லாருக்கும் நன்றி.